ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து லூஸ் ஸ்டைல் வந்து எப்படி வந்து கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே வந்து சில வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், அந்த வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலேயும் வந்து லூஸ் ஸ்டைல் வருது, டவுன்லேயும் லூஸ் ஸ்டைல் வருது, இதை எப்படி வந்து சரி செய்கிறது அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தார். அவருக்கான ரிப்ளை வந்து மெசேஜில் என்னால் வந்து கொடுக்க முடியாது, அதனால் வந்து அவருக்கான வீடியோவாக சின்னதாக ஒன்று வீடியோ வந்து போட்டுடலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இது போல் வந்து மேலேயும் லூஸ் ஸ்டைல் வருது, டவுன்லேயும் லூஸ் ஸ்டைல் வருது அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வந்து வேறு ஏதாவது கேள்விகள் ஏதாவது இருந்தால் இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மெசேஜில் வந்து ரிப்ளை பண்ணுவேன், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து ஒளிபரப்பாகும். இப்போ வந்து அந்த லூஸ் ஸ்டைல், மேலேயும் லூஸ் ஸ்டைல் வருது, கீழே லூஸ் ஸ்டைல் வருதுன்னா என்ன ப்ராப்ளம், அதை வந்து எப்படி வந்து சரி செய்யலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ பார்க்கலாம், வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பாபின் கேஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாபின் கேஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கும். லூஸ் ஸ்டைல் வருதுனாலே பாபின் கேஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கும், எப்படிலாம் வரும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பாபின் கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பாபின் இருக்குல்ல, பாபின் கேஸும் ஒரே சரிசமமாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்களா, ரெண்டும் சரிசமமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு வேளை அலுமினிய பாபின் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உள்ளே போயிடும். உள்ளே போயிட்டு கொஞ்சம் வந்து பாபின் வந்து சின்னதாக இருக்கும், கேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து பெருசாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நான் இந்த பாபினுக்கே என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாஷர் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. உள்ளே வந்து ஒரு வாஷர் இருக்குது, அது போட்டதால் தான் என்ன ஆகுதுன்னா, இந்த இப்படி நம்ம வந்து தைக்க சொல்ல நூல் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும். அப்போ இப்படி வர சொல்ல என்ன ஆகுனா, கரெக்டாக வந்து அந்த வாஷர் இருக்கிறதால கரெக்டாக வந்து ஸ்டெக் ஆகாமல் வரும், அப்படியே வந்து கரெக்டாக வந்து ஒரே லெவலில் வந்து மூவ் ஆகும். அப்படி நீங்கள் வாஷர் போடலை அப்படின்னா என்ன ஆகுனா, கடகடன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றும், நிறைய வாட்டி சுற்றி என்ன ஆகும்னா நூல் வந்து சிக்கிக்கும், டவுனில் வந்து லூஸ் ஸ்டைலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பாபின் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து சொட்டை பாபின், அதாவது வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருந்ததுன்னா அந்த மாதிரி பாபினை வந்து யூஸ் பண்ணாதீங்க. ரெண்டாவது என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது நீங்கள் வந்து இதை த்ரெட்டு இப்படி போடுறீங்களா, இப்படி போட சொல்ல கரெக்டாக இந்த லாக்கில் தான் வந்து கரெக்டாக வந்து ஃபிட் ஆகணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டாக வந்து நமக்கு வந்து தையல் வந்து கரெக்டாக வரும். ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தெரியாதவங்க நல்லா போட்டு இந்த லாஸ்ட்டில் வந்து வந்துடும், அது வந்து கவனிக்க மாட்டாங்க சில பேர். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா எங்கே வருது பார்த்தீங்கன்னா, இந்த இதுலேருந்து வருது. இப்போ இந்த இதுலேருந்து வரதால என்ன ஆகுனா, லூஸாக வரும், லூஸ் ஸ்டைல் கண்டிப்பாக வரும், தையல் வந்து ஃபினிஷிங் வராது, தையல் வந்து கட் ஆகும். இந்த இழையிலேருந்து வந்தால் மட்டும்தான் வந்து த்ரெட்டு கரெக்டான பாபின் கேஸ் கரெக்டாக இருக்குது, த்ரெட்டு தையல் வந்து கரெக்டாக வரும். இந்த இடத்துல கொஞ்சம் கீழே இறங்கி வந்துச்சு அப்படின்னா அது வந்து நிறைய பேர் வந்து கவனிக்க மாட்டாங்க, அது இதையும் செக் பண்ணுவாங்க ஆனால் இதை எடுத்து போட மாட்டாங்க. இப்போ மறுபடியும் என்ன செய்யணும்னா, இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, இது த்ரெட்டு எடுத்துகிட்டு இப்போது இதை வந்து கரெக்டாக இது போல் வந்து போட்டுக்கணும். ரெண்டாவது என்ன, இது இந்த த்ரெட்டு வந்து ஏன் இங்கே வந்துடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு ஸ்க்ரூவு, இந்த ஸ்க்ரூ என்ன ஆகுன்னா லூஸாக இருந்திருக்கும், லூஸாக இருக்கிறதால இந்த இழையை தாண்டி இந்த நூல் வந்து இங்கே வந்துடும். இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னா லூஸ் ஸ்டைல் வரும். இப்போ வந்து இது நம்ம வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா எப்படி வந்து செக் பண்ணுறது அப்படின்னா, இப்போது கரெக்டான தையல் வரணும், பாபின் கேஸ் வந்து கரெக்டாக டைட்டாக இருக்குது அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, இந்த பாபினை வந்து இது போல் வந்து தொங்க விடுங்க. இப்போ பாபினோட வந்து கேஸ் வந்து கரெக்டாக இருக்குது, இப்போ இது வந்து கரெக்டான நிலைமையில் இருக்குது. இது போல் வந்து டைட்டாக இருந்தால் தான் த்ரெட்டு வந்து தையல் வந்து கரெக்டாக வரும். அப்படி இல்லை அப்படியே வந்து நம்ம எடுக்க நூல் பாபின் வந்து கீழே இறங்கிட்டே இருந்ததுன்னா அப்போ வந்து லூஸ் லூஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன செய்யணும்னா, இங்கே ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக வந்து ஒரு மரம் வந்து டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து வச்சு பாருங்கள், இது போல் வந்து கரெக்டாக வந்து இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இது போல் இருந்ததுன்னா கரெக்டான ஒரு தையல் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகேவா, பாபின் கேஸில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து சரி செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மேலே இருக்க பிரச்சனையை வந்து பார்க்கலாம். ஸ்ப்ரிங்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங்கு வந்து வேலை செய்யுதா அப்படின்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. த்ரெட்டு இழுத்து பார்த்தா கரெக்டாக வருதா அப்படின்னு வந்து செக் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக த்ரெட்டு வந்து கரெக்டாக வந்து போட்டிருக்கீங்களா அதையும் வந்து செக் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் வந்து இதில் வந்து இப்படி போட மாட்டாங்க, போடாமல் அப்படியே வந்து இதுலேருந்தே அப்படியே வந்து தைப்பாங்க, அவங்க கவனிக்க மாட்டாங்க, தெரியாதவங்களுக்கு கவனிக்க மாட்டாங்க. அது மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தால் நீங்களே வந்து சரி செஞ்சுக்கலாம்.
சரிப்பா, நீ சொன்னது எல்லாமே நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன். ஆனாலுமே எனக்கு வந்து லூஸ் ஸ்டைல் வருது. இதுக்கு நான் என்ன தான் வந்து சொல்யூஷன் பண்ணுறது, என்ன தான் பண்ணுறது? நீங்கள் சொன்ன ஃபார்முலா எல்லாத்தையுமே நான் வந்து கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து எனக்கு லூஸ் ஸ்டைலாக வந்துட்டு இருக்குது அப்படின்னா, லாஸ்ட்டாக ஒரே வழி என்னென்னா த்ரெட்டு. த்ரெட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற த்ரெட்டு வந்து ஓல்டு த்ரெட்டாக இருக்கும், பழைய த்ரெட்டாக இருக்கும். அதனால் அந்த த்ரெட்டு வந்து ஏழையாக வரும், லூஸ் ஸ்டைல் வரும், ஒரு மாதிரியாக த்ரெட்டு. ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் வந்துருக்கும். ஒரு த்ரெட்டு பார்த்திங்கன்னா இழுத்தா லூஸாக வரும், அப்படியே அந்த ஃப்ரிங்கு பார்த்திங்கன்னா லூஸாக வந்துடும். ஒவ்வொரு த்ரெட்டு வலிச்சா கூட வரவே வராது. ஒவ்வொரு த்ரெட்டுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் த்ரெட்டை வந்து சேஞ்ச் பண்ணி வந்து தைச்சு பாருங்கள், கரெக்டாக வரும், மேக்ஸிமம் கரெக்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒயிட் ஆயில் இருந்ததுன்னா த்ரெட்டில் வந்து விடுங்க, அது வந்து ப்ராப்ளம் வந்து சரியாயிடும், அவ்வளோதான். மற்றபடி லூஸ் ஸ்டைல் வரதுக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இதை சரி செஞ்சாலே போதும், நம்ம வந்து லூஸ் ஸ்டைலை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச இது எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன். இந்த இது வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, இது வந்து கரெக்டாக இந்த அளவில் தான் இருக்கணும், இது வந்து ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழே இறங்கியும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த இதுவே, இதை வந்து கொஞ்சம் போல் வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற பாருங்க, இப்போ இங்கே இருக்குல்ல, இதை வந்து என்ன செய்யணும்னா இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இல்லை பெரிய ஸ்க்ரூ ட்ரைவரில் இதை அப்படியே வந்து மூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்களா இந்த மாதிரி சின்னதும் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி மேலேயும் கீப் பண்ணிக்கலாம். இது போல் வந்து கரெக்டான இடத்துல வந்து இந்த ஃப்ரிங்கை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணால் தான் அது நமக்கு வந்து கரெக்டான வந்து குத்து தொழில் வராமல் லூஸ் தொழில் வராமல் கரெக்டாக வரும். அதே மாதிரி த்ரெட்டை வந்து கரெக்டாக வந்து போடுங்க. த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் போடுங்க, அடுத்தது இதில் போடுங்க, அப்புறம் இப்படி போட்டு இப்படி போட்டு இதில் வந்து போட்டு, இதெல்லாம் வந்து தெரியும் ஃபாரன் நார்மலாக எல்லாருக்குமே, ஆனால் தான் சொல்லலை. இதை கரெக்டாக வந்து போட்டுட்டு இங்கே ஊசியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஊசி இருக்கும், இதுலேயும் வந்து போடுங்க. போட்டால் தான் வந்து கரெக்டாக வரும். மிஷின் ஃபால்ட்டு வருது அப்படின்னு, த்ரெட்டு ஃபால்ட்டு வருதுன்னா இது போல் வந்து பண்ணி தைங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து சரியாகும். வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக வரும். நன்றி, வணக்கம்.